மறைக்காமல் வைக்கப்பட ஆரம்பிச்சுக்கலாம். என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? இந்த கேள்விய இன்னும் 20 வருஷம் கழிஞ்சு கேட்காம இப்பவே கேட்டுட்டீங்க. இது பாருங்க, உங்க மேல என் உயிரியே வச்சிருக்கேன். உண்மையா சொல்ற சிவகாமி, பூர்வ ஜென்மத்திலயோ இந்த ஜென்மத்திலயோ நான் என்ன பாவம் பண்ணியிருந்தாலும் இந்த ஜென்மத்துல உன்னை மனைவியா அடைஞ்சிருக்கிற புண்ணியம் பண்ணிருக்கேன் பாரு. அதுக்கு முன்னாடி என்னுடைய பாவம் எல்லாம் சூரியனை கண்ட பனி மாதிரி விலகிடும். ஆமா, ஒரு மனிதனுக்கு மனைவி மனை இது அமையறதை பொறுத்துதான் அவன் புண்ணியவானா இல்ல பாவம் செஞ்சவனான்னு சொல்லுவாங்க. இப்ப எனக்கு தெரிஞ்சு போச்சு, அவன் புண்ணியவான் தான். போதும், என்ன அதிகமா போயிடாதீங்க. உண்மையிலேயே சொல்றேன், உங்களை கணவனா அடைஞ்சிருக்கு நான் தான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன். நான் கும்பிடுற என் குலதெய்வம் தான் இப்படிப்பட்ட குணவான எனக்கு கணவனா கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். அந்த நிலா வெளிச்சத்துல கொடியில தொங்குற ஒத்த எல்லாம் அசைஞ்சு ஆடுற நாள் கண்ணாடியில பாக்குறதுக்கு பாம்பு படுத்து ஆடுற மாதிரி தெரிஞ்சது. இதுக்கு போய் அனாவசியமா பயந்துங்கிறேன். அது பாம்பு இல்லையே? இல்ல இல்ல, நிம்மதியா படுத்து தூங்குங்க. சுகாமி, என்னங்க? பாம்பு, பாம்பு! எங்க எங்க இருக்கு? அது பாம்பு இல்லைங்க, அணைக்காம வச்சிருக்கிற விளக்கு வெளிச்சத்துல உங்க கை நிழல உங்க மேல பாம்பு படர்த்தாடுற மாதிரி தெரியுது. இப்ப பாருங்க. ஆமா, மிரண்டவங்க கண்ணுக்கு இரண்டதெல்லாம் பேய்ங்கிற மாதிரி எதை கண்டாலும் பாம்பு பாம்புன்னு ஏன் இப்படி பயந்து எடுக்கிறீங்க? சிவகாமி, அந்த பாம்பு வந்து என்ன? இதோ பாருங்க, பாம்பை கண்டு யாருமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கோ அது சம்பந்தப்பட்டவங்களுக்கோ தீங்கு செய்தாலொழிய அது யாரையுமே தீண்டாது. அதுவும் நிச்சயமா உங்களை கிடைக்காது. ஏன்னா அது எங்க குலதெய்வங்க. இல்ல சிவகாமி, இல்ல, அந்த பாம்பு என்ன கடிச்சே தீரும். நான் அதுகிட்ட இருந்து தப்பவே முடியாது. என்னங்க, என்னென்ன சொல்றீங்க? இப்ப நான் பேசித்தான் தீரணும். நான் ஒரு பெரிய மோசம் பண்ணிட்டேன். பாம்பையே வச்சு புழப்பு நடத்திட்டு வந்த சத்தியம் தவறாத ஒரு உத்தமனுடைய சாபத்துக்கு நான் ஆளாயிட்டேன். ஆமா, நீயோ பாம்ப குலதெய்வமா கும்பிடுற மனைவி. நானும் பாம்ப குட்டியிலிருந்து வளர்த்தவனுக்கு பாவத்தை செஞ்சுட்டு வந்து பணக்காரனாயிட்ட கணவன். அந்த பாம்பு என்ன கண்ட இடத்துல கடிச்சு குதிரை கொண்டுட்டு போக காத்திருக்க நாகம். இதுல நான் என்ன செய்ய போறேன்? எப்படி இதுல இருந்து தப்பிக்க போறேன்? எனக்கு ஒண்ணுமே புரியல சிவகாமி. அப்படி என்ன தவறு செஞ்சீங்க? இவ்வளவு திரண்ட சொத்துக்கு அதிபதியா இருக்கிறேன்னா, 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சேட்டு கடையில சாதாரண சேல்ஸ் மேனா. ஒரு நாள் நல்ல வியாபாரம் நடந்துகிட்டு இருக்கப்போ திடீர்னு ஒரு பாம்பு கடைக்குள்ள புகுந்துருச்சு. அந்த முதலிரவு அன்னைக்கு கட்டில்ல தொங்கின சரங்கள்ல ஒரு சரமா அந்த கருப்பன் தொங்குறப்பதான் சிவகாமி அது என்னத்தான் தேடி வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அது என்ன பழி வாங்காம விடாது சிவகாமி, பழி வாங்காம விடாது. ஐயோ அத்தா, என்ன காரியம் செஞ்சுட்டீங்க? சத்தியம் தவறாத பாம்பாட்டியின் தாபத்துக்கு ஆளாகி அந்த வைரத்தை எடுத்துக்கிட்டு வந்து இப்படி ஒரு பணக்கார வாழ்வு வாழ்ந்திருக்க வேண்டாமே, பங்களா கட்டி இருக்க வேண்டாமே, பாவத்தை சம்பாதிச்சிருக்க வேண்டாமே. தப்புதான் சிவகாமி, தப்புதான். 90 ரூபாய் சம்பளத்துல சாதாரண வேலைக்காரனா இருந்தனா
அந்த வைரக்கல்ல மோதிரம் பண்ணி போட்டுக்கிட்டா தொட்டதெல்லாம் துலங்கும், கைப்பட்டதெல்லாம் விளங்கும். அந்த பாம்பாட்டி சொன்னதை கேட்டு ஒரு நிமிஷம் சபலத்துக்கு ஆளாகி அந்த பாவத்தை செஞ்சுட்டேன். அந்த வைரக்கல்ல திருடிட்டு வந்துட்டேன். அந்த துன்பம் இப்படி பாம்பு ரூபத்துல தொடரும்னு தெரிஞ்சிருந்தா அந்த தவறை செஞ்சிருக்கவே மாட்டேன் சிவகாமி. ஐயோ, இப்ப என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியலையே. கும்பிடுற உங்களுக்கு அது குலதெய்வம், குற்றம் செஞ்சவங்களுக்கு கொடிய லாகமாச்சே. பாம்போடு பகை 12 வருஷம்னு சொல்லுவாங்களே, அது வஞ்சத்தை மறந்து என் பக்திக்கு மனமிறங்கி உங்களை பழிவாங்காம இருக்கணும்னா, நீங்க செஞ்ச தவறை உணர்ந்து அதுக்கு பரிகாரம் பண்ணாதான் அந்த தெய்வத்துக்கிட்ட இருந்து நீங்க தப்பிக்க முடியும். என்ன சொல்லுவாரு சொல்லு, நான் என்ன செய்யணும்? அந்த பாம்பாட்டி சத்தியம் தவற காரணமா இருந்த எந்த வைரக்கல்ல நீங்க திருடிட்டு வந்தீங்களோ அந்த வைரக்கல்லையும் அதனால நீங்க சம்பாதிச்ச அத்தனை சொத்துக்களையும் திருப்பி கொடுத்தா தாங்க அந்த பாவத்திலிருந்து நாம கரை சேர முடியும், அந்த பாம்பு கிட்ட இருந்து உயிர் பிழைக்க முடியும். ஆமாங்க, நாளைக்கே நாம மதுரைக்கு போய் அந்த பாம்பாட்டுக்கிட்டே அத்தனை சொத்துக்களையும் திருப்பி கொடுத்துருவோங்க, எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துருவோம். அப்படியே செய்யும்.